நாட்டுடைய மாண்பை மீட்டெடுக்கிறது மட்டும்தான். சுயசாதி பெருமை பேசுறதோ இல்லை ஆண்ட சாதி பெருமை பேசுறதோ கிடையாது. அவருடைய துயர நாட்கள் தான் எனக்கு வந்து பயங்கர பெயினானது. ஆக்சுவலி ஒரு மனுஷன் வந்து இந்திய சமூகத்தில், அது வந்து ரொம்ப முக்கியமாக சுதந்திர காலகட்டத்தில், இந்தியா சுதந்திரம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி நிற்கிற ஒரு சமயத்தில் இந்தியா சுதந்திரம் அடையும், ஆனால் இந்த இந்தியாவில் காலனி ஆதிக்கம் வருவதற்கு முன்னாடியே இங்கே அடிமைப்பட்டு கிடக்கிற, நசுக்கப்பட்டு கிடக்கிற இந்த மக்களுக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்குன்ற ஒரு கனவு தான், அந்த கனவு தான், அந்த வழி தான், அந்த குரல் தான் என்னை இன்றைக்கி வழி நடத்திட்டுருக்கு. என்னை போல நிறைய பேரை வழி நடத்துதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அவர் பேசியிருப்பார், நான் நம்பியிருந்தவங்க வந்து என்னை கைவிட்டாங்க, நான் யாருக்காக போராடணும், இந்த போராட்டத்தின் விளைவாக அடைந்த பயனை அடைஞ்சவங்க கைவிட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தேரை ரொம்ப முன்னாடி இழுத்து எடுத்து வந்து நிறுத்திருக்கிறேன், எனக்கு பின்னாடி வரவங்க வந்து இந்த தேரை இழுக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த தேரை பின்னாடி இழுத்து விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட ஒரு வார்த்தையை பேசியிருப்பாரு. அந்த தேரை பின்னாடி இழுக்க விடாமல் முன்னாடி இழுக்கிற ஒரு ஆளாக நான் நிச்சயமாக இருப்பேன். அந்த ஆள் எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஸ்பேஸில் திரைப்படம் உருவாக்குறது கலை, இதில் வந்து என்னால் அந்த தேரை முன்னிறுத்து முன்னோக்கி இழுப்பதற்கான ஒரு வாய்ப்பை நான் உண்டு பண்ணிப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான்.